Hello friends, welcome back to Tastymom recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோங்கனா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச யம்மியான சிக்கன் கட்லட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக வீட்லேயே பண்ணிடலாம், அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வருவாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு அதில் 1 கப் வெங்காயத்தை போட்டு வணக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் ஆட்ட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அது வணங்கினதுக்கப்புறம் 1 கப்பு சிக்கன் கீமாவை வந்து சேர்த்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி கொடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுலேயே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நான் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசித்து இதில் சேர்த்திட்டு நல்லா அந்த சிக்கன் மிக்சரோட நல்லா இதை சேர்த்துனா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதுலேயே பொடியான இருக்கிற புதினா தழையையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த மிக்சர் நல்லா ஆறட்டும். இந்த மிக்சர் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு 1 கப் பிரெட் க்ரம்ஸும் அப்புறம் 2 முட்டையில் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பால்ஸை எடுத்துட்டு இந்த மாதிரி கட்லட் ஷேப்பில் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம் அதை முட்டையில் கொஞ்சம் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க கேப் இல்லாமல். இப்போது நம்மளோட கட்லட் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பேனில் நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே 1 பை 1 நம்மளோட சிக்கன் கட்லட்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அது 2 சைட்லேயும் திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட சிக்கன் கட்லட் வந்து நல்லா ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இன்னொரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறக்கே. நம்மளோட சிக்கன் கட்லட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டேஸ்டி மாம் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.